ஓம் சாந்தி இருபத்தி எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே இப்பொழுது இந்த நாடகம் முடிவடைகின்றது நீங்கள் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆகையால் இந்த உலகின் மீதுள்ள பற்றுதலை நீக்கிவிடுங்கள் நம் வீட்டையும் மற்றும் நம்முடைய புது ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள் கேள்வி தானத்தின் மகத்துவம் எப்பொழுது ஏற்படுகிறது அதற்கு கைமாறு எந்த குழந்தைகளுக்கு பலனாக கிடைக்கிறது பதில் தானம் கொடுத்த பொருளின் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கும் அதற்கு மதிப்பு ஏற்படுகிறது ஒருவேளை தானம் செய்த பின்பு அதன் நினைவு வந்தால் அதன் பலன் கைமாறாக கிடைக்காமல் போய்விடும் தானம் செய்வதே அடுத்த பிறவிக்காகத்தான் ஆகையால் இந்த பிறவியில் உங்களிடத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதன் மீது இருக்கும் பற்றுதலை நீக்கிவிடுங்கள் ட்ரஸ்டியாக இருந்து அதனை நீங்கள் பாதுகாக்கவும் இங்கு நீங்கள் எதை ஈஸ்வரிய சேவைக்காக பயன்படுத்துகிறீர்களோ மருத்துவமனை அல்லது கல்லூரி திறக்கிறீர்களோ அதன் மூலம் பலருக்கு நன்மை ஏற்படுகிறது அதற்கு கைமாறாக இருபத்தோரு பிறவிகளுக்கு பலன் கிடைத்து விடுகிறது ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு தங்களது வீடு மற்றும் ராஜ்யத்தின் நினைவு இருக்கிறது இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது லௌகீக வீடு தொழில் போன்றவைகளின் நினைவு வரக்கூடாது தனது வீட்டின் நினைவு மட்டுமே வர வேண்டும் இப்பொழுது இந்த பழைய உலகத்திலிருந்து புதிய உலகிற்கு திரும்பி செல்ல வேண்டும் இந்த பழைய உலகம் இப்போது அழிந்து போக இருக்கின்றது அனைத்தும் நெருப்பில் அர்ப்பணம் ஆகிவிடும் எதையெல்லாம் இந்த கண்களால் பார்க்கிறீர்களோ உற்றார் உறவினர் போன்ற அனைத்துமே அழிந்து போய்விடும் இந்த ஞானத்தை தந்தைதான் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார் குழந்தைகளே இப்பொழுது அனைவரும் திரும்பி தனது வீட்டிற்கு செல்ல வேண்டும் நாடகம் முடிவடைகிறது இது ஐந்தாயிரம் ஆண்டிற்கான சக்கரமாகும் உலகம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இது சுற்றுவதற்கு ஐந்தாயிரம் ஆண்டுகள் ஏற்படுகிறது எத்தனை ஆத்மாக்கள் இப்போது இருக்கிறார்களோ அனைவருமே தங்களுக்கு தங்களுடைய வீட்டிற்கு திரும்பி சென்று விடுவார்கள் இந்த பழைய உலகம் இப்போது அழிந்து போய்விடும் பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நன்றாக புரிய வைக்கின்றார் சிலர் மிக கருமிகளாக இருக்கிறார்கள் தனது சொத்துக்களை வீணாக்கி அமர்ந்திருப்பார்கள் பக்தி மார்க்கத்தில் தானம் புண்ணியம் செய்வார்கள் அல்லவா சிலர் தர்மசாலைகள் உருவாக்குவார்கள் சிலர் மருத்துவமனைகள் உருவாக்குவார்கள் இதன் பலன் அடுத்த பிறவியிலே அவர்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள் எந்த ஆசையும் இன்றி விடுபட்ட நிலையிலிருந்து யாருமே செய்வது கிடையாது பலனை நாம் எதிர்பார்ப்பது கிடையாது என்று பலர் கூறுகின்றார்கள் ஆனால் அது உண்மை கிடையாது அவசியம் பலன் கிடைக்கும் யாரிடத்தலாவது செல்வம் இருப்பதாக வைத்து கொள்ளுங்கள் அதை தர்மமாக கொடுத்து எண்ணில் என்னில் தனக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்று அவரது புத்தியிலே இருக்கும் ஒருவேளை இது என்னுடையது என்று பற்றுதலுடன் நினைத்துவிட்டால் பிறகு அங்கு கிடைக்காமலும் போய்விடும் தானம் செய்வதே அடுத்த பிறவிக்காகத்தான் அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்னும் பொழுது பிறகு ஏன் இந்த பிறவியில் பற்றுதலை வைக்கின்றீர்கள் பற்றுதலை நீக்குவதற்காகவே ட்ரஸ்டியாக ஆக்குகின்றார் யாராவது செல்வந்தர் வீட்டில் பிறக்கின்றார்கள் எனில் அவர் நல்ல காரியம் செய்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் சிலர் ராஜா ராணியிடத்தில் பிறப்பு எடுக்கின்றார்கள் ஏனெனில் ஏனெனில் தான் புண்ணியம் செய்திருப்பார்கள் ஆனால் அது அல்பகால ஒரு பிறவிக்கான விஷயமாகும் ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த படிப்பு படிக்கின்றீர்கள் இந்த படிப்பின் மூலம் நாம் எவ்வாறு ஆக வேண்டும் என்பதை இப்போதே நீங்கள் அறிவீர்கள் ஆக தெய்வீக குணங்களையும் நீங்கள் தாரணை செய்ய வேண்டும் இங்கு யார் தானம் செய்கிறார்களோ அவர் மூலமாக ஆன்மீக பல்கலைக்கழகம் மருத்துவமனை திறக்கிறீர்கள் தானம் செய்கிறீர்கள் எனில் பிறகு அதன் மீது இருக்கும் பற்றுதலை நீங்கள் நீக்கிவிட வேண்டும் ஏனெனில் நாம் எதிர்கால இருபத்தி ஓரு பிறவிகளுக்காக தந்தையிடமிருந்து அந்த பிறவியில் நாம் அத்தனை செல்வங்களையும் அடையப் போகின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த தந்தை கட்டிடம் போன்றவைகளை இப்போது உருவாக்குகின்றார் இவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல இல்லையென்றாலும் இவ்வளவு குழந்தைகள் எங்கு இருக்க முடியும் அனைவருமே சிவபாபாவிற்கு கொடுக்கின்றனர் செல்வந்தர் அவர்தான் அவர் இந்த பிரம்மா மூலமாக இதனை செய்விக்கின்றார் சிவபாபா ராஜ்யம் செய்வது கிடையாது சுயம் வள்ளலாகவே இருக்கின்றார் அவருக்கு எதன் மீது பற்றுதல் இருக்கும் மரணம் எதிரில் இருக்கிறது என்று தந்தை ஸ்ரீமத் கொடுக்கின்றார் முன்பு நீங்கள் யாருக்காவது கொடுத்தீர்கள் எனில் அங்கு மரண மரணத்திற்கான விஷயம் கிடையாது ஆனால் இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார் உங்களது பழைய உலகமே இப்போது அழிந்து போய்விடும் இந்த பதீத உலகை அழிப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சிவ தந்தை கூறுகின்றார் இந்த ருத்ர யக்கியத்தில் ருத்ரஞான யக்கியத்தில் முழு பழைய உலகமும் சுவாகா ஆகிவிடும் யாரெல்லாம் தனது எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்கிறார்களோ அது எதிர்காலத்தில் கிடைக்கும் இல்லையெனில் இங்கேயே அனைத்தும் அழிந்து போய்விடும் அல்லது யாராவது எடுத்து கொள்வார்கள் இன்றைய காலங்களில் கடனும் கொடுக்கிறார்கள் வினாசமும் ஆகும் வினாசமாகும் பொழுது யாருக்கு எதுவும் கொடுக்க முடியாமல் போய்விடும் எல்லாம் அப்படியே இருந்துவிடும் இன்று நன்றாக இருக்கின்றனர் நாளை திவால் ஆகிவிடுகின்றார்கள் யாருக்கும் எந்த செல்வமும் கிடைக்கப் போவது கிடையாது யாருக்காவது கடன் கொடுக்கின்றார்கள் என்றால் அவர் இறந்துவிட்டால் பிறகு யார் திரும்பி கொடுப்பார் ஆக என்ன செய்ய வேண்டும் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு பாரதத்திற்கு நன்மை செய்வதற்காக மற்றும் தனது இருபத்தோரு பிறவிகளின் நன்மைக்காக ஈடுபடுத்திவிட வேண்டும் நீங்கள் தனக்காகவே செய்கிறீர்கள் ஸ்ரீமத் மூலம் நாம் உயர்ந்த பதவியை அடைகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதன் மூலம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சுகம் சாந்தி கிடைக்கும் இது அழிவற்ற பாபாவின் ஆன்மீக மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சிகள் கிடைக்கிறது சிலருக்கு ஆரோக்கியம் இருக்கிறது சிலருக்கு செல்வம் இல்லையெனில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இரண்டும் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியும் இருக்கும் தந்தை உங்களுக்கு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு மகிழ்ச்சி செல்வம் இரண்டையும் கொடுக்கின்றார் அதை இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நீங்கள் சேமிக்க வேண்டும் குழந்தைகளின் வேலை யுக்திகளை உருவாக்க வேண்டும் தந்தை வருவதன் மூலம் ஏழை குழந்தைகளின் அதிர்ஷ்டம் இப்போது திறக்கப்பட்டு விடுகிறது தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார் செல்வந்தர்களின் அதிர்ஷ்டத்தில் இந்த விஷயங்களே கிடையாது இந்த நேரத்தில் பாரதம் அனைத்தையும் விட ஏழையாக இருக்கின்றது இது மீண்டும் செல்வமிக்கமா செல்வமிக்க நாடாக மாறப்போகிறது எது செல்வமிக்கதாக இருந்ததோ அதுவே இப்போது ஏழையாகிவிட்டது இந்த நேரத்தில் அனைவரும் பாவ ஆத்மாக்களாக இருக்கின்றனர் எங்கு புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கின்றார்களோ அங்குதான் பாவ ஆத்மாக்களும் ஒருவர் கூட கிடையாது அது சக்தியுகமாகும் சதோ பிரதானமாகும் ஆனால் இப்போது கலியுகம் தமோ பிரதானமாகும் சதோ பிரதானம் ஆவதற்காக நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தந்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும் பொழுது உண்மையில் நாம் தான் சொர்க்கவாசிகளாக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் பிறகு நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறோம் மற்றபடி எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் என்பது கட்டுகள் கதையாகும் கட்டுக்கதைகளாகும் இவ்வளவு இவ்வளவு பிறவிகளில் மிருகங்களாக இருந்தோமா இது கடைசி மனித பிறவியா இப்பொழுது திரும்ப செல்ல வேண்டுமா என்ன இப்பொழுது தந்தை மிகவும் தெளிவாக புரிய வைக்கின்றார் நம்முடைய மரணம் எதிரிலேயே இருக்கின்றது நாற்பது டு ஐம்பதாயிரம் ஆண்டுகள் கிடையாது மனிதர்கள் முற்றிலுமாக கார் இருளில் இருக்கின்றார்கள் அதனால்தான் அவர்களுடைய புத்தி கல் என்று கூறப்படுகிறது ஆனால் இப்பொழுது நீங்கள் கல் கல்புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகின்றீர்கள் இந்த விஷயங்களை சாது சந்நியாசி போன்றவர்கள் கூறவே முடியாது திரும்பி செல்ல வேண்டும் என்று இப்பொழுது தந்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார் எவ்வளவு முடியுமோ தனது பெட்டி படுக்கைகளை மாற்றம் செய்துவிடுங்கள் பாபா இவை அனைத்தும் எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் சக்தி யுகத்தில் இருபத்தோரு பிறவிகளுக்கு எடுத்துக்கொள்கிறோம் இந்த பாபாவும் தானம் புண்ணியம் செய்து வந்துள்ளார் மிகுந்த ஆர்வம் இருந்தது வியாபாரிகள் இரண்டு பைசா தானத்திற்கு என்று எடுத்து வைத்திருப்பர் பாபா ஒரு அணா எடுத்து வைக்கவில்லை யார் வந்தாலும் வெறும் கையுடன் சென்றுவிடக்கூடாது இப்பொழுது பகவான் எதிரிலே வந்திருக்கின்றார் இது யாருக்கும் தெரியாது மனிதர்கள் தானம் புண்ணியம் செய்து செய்து இறந்து விட்டார்கள் எனில் பிறகு எங்கு கிடைக்கும் தூய்மையாக ஆவது கிடையாது தந்த இடத்தில் அன்பு செலுத்துவது கிடையாது யாதவர்கள் மற்றும் கௌத கௌரவர்கள் வினாச கால புத்தி புத்தியுடையவர்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார் பாண்டவர்கள் வினாச காலத்தில் அன்பான புத்தியுடையவர்கள் ஐரோப்பியர்கள் அனைவருமே யாதவர்கள் ஆவர் அவர்கள் அணுகுண்டு போன்றவைகளை தயார் செய்து கொண்டிருக்கின்றனர் சாஸ்திரங்களில் என்னென்ன விஷயங்களை எய்தி வைத்து விட்டனரோ நாடகப்படி பல சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இதில் தூண்டுதலுக்கான விஷயம் ஏதுமே கிடையாது தூண்டுதல் என்றால் சிந்தனை ஆக தந்தை தூண்டுதலின் மூலம் படிப்பு கற்பிப்பது தூண்டுதல் என்றால் சிந்தனை ஆக தூண்டுதலின் மூலம் படிப்பு கற்பிப்பது கிடையாது இவரும் ஒரு வியாபாரியாக இருந்தார் நல்ல பெயர் பெற்றவராக இருந்தார் என்பதை தந்தை இப்போது புரிய வைக்கின்றார் அனைவருமே மரியாதை செலுத்தினார்கள் தந்தை சிவத்தந்தை இந்த பிரம்மாவுக்குள் இப்போது பிரவேசமானார் பிறகு இவர் திட்டுவாங்க வாங்க ஆரம்பித்து சிவபாபாவை அறியவே இல்லை அவரை திட்டவும் முடியாது திட்டு இவர்தான் அடைந்தார் நான் வெண்ணெய் சாப்பிடவில்லை என்று கிருஷ்ணர் கூறினாரல்லவா இவரும் கூறுகின்றார் அனைத்து காரியமும் சிவபாபாவினுடையது நான் எதுவும் செய்யவில்லை மந்திரவாதி அவர்தான் நான் கிடையாது ஆனால் தெரியாமல் இவரை திட்டிவிட்டனர் இவர் மீது களங்கம் ஏற்படுத்திவிட்டனர் இவ்வளவு நிம் நிந்தனைகளை அடைந்தார் என்னென்ன விஷயங்கள் சாஸ்திரங்களில் எழுதி வைத்து விட்டனர் இது மீண்டும் நடைபெறும் என்று தந்தை புரிய வைக்கின்றார் இவை அனைத்தும் ஞான விஷயங்களாகும் எந்த மனிதனும் இதை செய்ய முடியாது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ராஜ்யத்தின் போது யாரிடத்திலாவது இவ்வளவு கன்னிப்பு கன்னிகைகள் யாரிடத்திலாவது இவ்வளவு கன்னிகைகள் தாய்மார்கள் அமர்ந்து யார் என்ன செய்ய முடியும் யாரும் எதுவும் செய்ய முடியாது சிலரது உறவினர்கள் வந்தார்கள் எனில் திருப்பி அனுப்பிவிட்டனர் அவர்களுக்கு புரிய வைத்து அனுப்புங்கள் என்று பாபா கூறினார் நான் வேண்டாம் என்று கூறுவது கிடையாது ஆனால் யாரும் தைரியமற்றவர்களாக இருந்தனர் தந்தையின் சக்தி இருந்தது அல்லவா அதுவும் புதிதல்ல இவை அனைத்தும் மீண்டும் நடக்கும் திட்டும் வாங்க வேண்டியிருக்கும் திரௌபதிகளுக்கான விஷயமாகும் இவர்கள் அனைவரும் திரௌபதி மற்றும் துச்சாதனர்கள் ஆவர் ஒருவருக்கான விஷயம் கிடையாது சாஸ்திரங்களில் இந்த கட்டுக்கதைகளை எழுதியது யார் இதுவும் நாடகத்தின் பாகமாகும் என்று தந்தை கூறுகின்றார் ஆத்மாவின் ஞானம் யாரிடத்திலும் கிடையாது முற்றிலுமே தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள் ஆத்ம அபிமானியாவதில் அதிக முயற்சி தேவைப்படுகிறது ராவணன் முழுமையாக தலைகீழாக இப்போது ஆக்கிவிட்டது இப்பொழுது தந்தைதான் வந்து அனைவரையும் நேராக தூய்மையாக்குகின்றார் ஆத்ம அபிமானிய ஆவதன் மூலம் இயற்கையாகவே இந்த நினைவு இருக்கும் அதாவது நான் ஆத்மா இந்த தேகம் நடிப்பதற்கான வாத்திய கருவியாகும் இந்த நினைவு இருந்தால் தெய்வீக குணங்களும் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் யாருக்கும் துக்கமும் கொடுக்க முடியாது பாரதத்தில்தான் இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது ஐந்தாயிரம் ஆண்டிற்கான விஷயமாகும் ஒருவேளை யாராவது லட்சம் ஆண்டுகள் என்று கூறுகிறார்களெனில் காருளில் இருக்கின்றார்கள் என்று அர்த்தம் நாடகப்படி எப்பொழுது நேரம் முடிவடைகிறதோ அப்பொழுது தந்தை மீண்டும் வருகின்றார் எனது படி நடங்கள் என்று இப்பொழுது தந்தையே கூறுகின்றார் மரணம் நம் எதிரிலேயே இருக்கின்றது உள்ளுக்குள் என்ன ஆசைகள் இருக்கின்றதோ அவைகள் நிறைவேறாமல் இருந்துவிடும் அவசியம் இறந்தே ஆக வேண்டும் இது அதே மகாபாரத யுத்தமாகும் எந்த அளவிற்கு தனக்கு நன்மை செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு நல்லதாகும் இல்லை என்றால் நீங்கள் வெறும் கைகளுடன் செல்வீர்கள் முழு உலகமும் வெறும் கைகளுடன் செல்லும் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே நிறைந்த கைகள் அதாவது செல்வந்தர்களாகி செல்வீர்கள் இதை புரிந்து கொள்வதற்கு விசால புத்தி தேவை எத்தனை தர்மத்தில் மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஒருவரின் செயல் போன்று மற்றவருடையது இருப்பது கிடையாது அனைவரின் தோற்றமும் தனித்தனியானது எவ்வளவு தோற்றங்கள் உள்ளன இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது ஆச்சரியமான விஷயங்கள் அல்லவா இப்பொழுது தந்தையே கூறுகின்றார் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் நாம் ஆத்மாக்கள் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தில் வருகிறோம் நாம் ஆத்மாக்கள் இந்த நாடகத்தில் நடிகர்களாக இருக்கின்றோம் இதிலிருந்து நாம் விடுபட முடியாது மோட்சமும் அடைய முடியாது பிறகு முயற்சிப்பதும் வீணாகும் தந்தை கூறுகின்றார் நாடகத்திலிருந்து யாராவது வெளியேறிவிடுவது அல்லது யாராவது கூடுதலாக சேர்ப்பது என்பது முடியாத காரியமாகும் இவ்வளவு ஞானமும் முழுமையாக அனைவருடைய புத்தியிலும் இருக்க முடியாது முழு நாளும் இந்த ஞானத்தை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இதை நினைவு செய்யுங்கள் பிறகு அதை அதிகப்படுத்திக் கொண்டே செல்லுங்கள் எட்டு மணி நேரம் ஸ்தூல சேவை செய்யுங்கள் ஓய்வும் எடுங்கள் இந்த ஆன்மீக அரசாங்க சேவைக்கும் நேரம் கொடுங்கள் நீங்கள் உங்களுக்காகவே சேவை செய்கிறீர்கள் இது முக்கிய விஷயமாகும் நினைவு யாத்திரையில் இருங்கள் மற்றபடி ஞானத்தின் மூலம் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் தனது நினைவிற்கான முழு சாட்டை வையுங்கள் ஞானம் மிகவும் எளிமையானது நான் மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார் தந்தைதான் இந்த உலகத்தின் முதல் இடை கடையை பற்றி அறிவேன் என்று கூறுகின்றார் தந்தை புத்தியில் இருக்கிறது நாமும் பாபாவின் குழந்தைகளாக இருக்கின்றோம் இந்த சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பதை பாபா நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் அந்த வருமானத்திற்காக நீங்கள் எட்டு முதல் பத்து மணி நேரம் வரை கொடுக்கிறீர்கள் அல்லவா நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைத்துவிட்டால் இரவில் கொட்டாவியும் வருவது கிடையாது கொட்டாவி வருகிறது எனில் இவர் கலைப்பாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் புத்தி எங்கேயாவது வெளியில் சுற்றி கொண்டே இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சென்டர்களிலும் கூட மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எந்த குழந்தைகள் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் தனது படிப்பிலேயே மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சதா முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் மற்றவர்களை பற்றி சிந்தித்து தனது பதவியை குறைத்து கொள்ளக்கூடாது தீயவைகளை கேட்காதீர்கள் தீயவைகளை பார்க்காதீர்கள் யாராவது நல்ல வார்த்தைகள் பேசவில்லையெனில் ஒரு காதில் கேட்டு மற்றொரு காதில் அதனை நீக்கி விடுங்கள் எப்பொழுதும் தன்னையே பார்க்க வேண்டும் மற்றவர்களை அல்ல தனது படிப்பை விட்டுவிட்டு விடக்கூடாது பலர் இவ்வாறு கோபித்துக் கொள்கின்றனர் வருவதை நிறுத்தி விடுகின்றனர் பிறகு மீண்டும் வந்து விடுகின்றனர் வரவில்லை என்றால் பிறகு எங்கே செல்வார்கள் பள்ளி இந்த உலகத்தில் ஒரே ஒன்றுதான் தனது கால்களில் சம்மட்டியால் அடித்து கொள்ளக்கூடாது நீங்கள் தனது படிப்பில் மூழ்கி இருங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருங்கள் பகவானே கற்பிக்கின்றார் எனில் பிறகு நமக்கு என்ன வேண்டும் பகவான் நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார் நம் தந்தையிடத்தில்தான் புத்தியோகம் வைக்கப்படுகிறது அவர்தான் முழு உலகத்தின் நம்பர் ஒன் நாயகனாக இருக்கின்றார் அவர்தான் நம்மை நம்பர் ஒன் உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் இதனை நம் சிவ தந்தையே கூறுகின்றார் உங்களின் ஆத்மா மிகவும் பதீதமாக இருக்கிறது பறக்க முடியாமல் இருக்கிறது சிறகு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது ராவணன் அனைத்து ஆத்மாக்களின் சிறகுகளையும் துண்டித்து விட்டான் என்னை தவிர வேறு யாரும் உங்களை தூய்மையாக்க முடியாது சிவ தந்தையான நான் ஒருவன் மட்டுமே உங்கள் அனைவரையும் விடுவித்து தூய்மையாக்க முடியும் என்று சிவபாபாவே கூறுகின்றார் அனைத்து நடிகர்களும் இங்குதான் இருக்கின்றனர் அதிகரி இந்த மக்கள் தொகை இப்போது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது திரும்பி யாரும் செல்வது கிடையாது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நமது அன்பு தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் முதலாவதாக சுய சிந்தனை மற்றும் படிப்பில் சதா மூழ்கி இருக்க வேண்டும் மற்றவர்களை பார்க்க கூடாது ஒருவேளை யாராவது நல்லதை பேசவில்லை என்றால் ஒரு காதில் கேட்டு மற்றொரு காதில் அதை வெளியேற்றிவிட வேண்டும் கோபித்து கொண்டு படிப்பை விட்டுவிடக்கூடாது இரண்டு உயிருடன் இருக்கும் பொழுதே அனைத்தையும் தானம் செய்து தனது பற்றுதலை நீக்கிவிட வேண்டும் முழுமையாக கொடுத்துவிட்டு ட்ரஸ்டியாக லேசாக இருக்க வேண்டும் ஆத்மா அபிமானியாகி அனைத்து தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் மரதானம் தனது அடிப்படை சமஸ்காரங்களின் பரிவர்த்தனை மூலமாக உலக மாற்றம் செய்யக்கூடிய உதாரண சுரூபம் ஆவீர்களாக ஒவ்வொருவரிடமும் உள்ள அடிப்படை சமஸ்காரம் அதாவது எதை நீங்கள் சுவாபம் என்று கூறுகின்றீர்களோ அது அப்பொழுது முன்னேறுவதில் தடை ஏற்படுத்துகிறது அந்த அடிப்படை சமஸ்காரத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய உதாரண சுரூபம் ஆனீர்கள் என்றால் அப்பொழுது முழு உலக மாற்றம் ஏற்படும் இப்பொழுது அப்பேற்பட்ட பரிவர்த்தனை செய்யுங்கள் மற்றவர் யாருமே இவர்களது சமஸ்காரம் இதுபோல ஆரம்பத்திலேயே உள்ளது என்று கூறக்கூடாது சதவிகிதத்தில் கூட அணு அளவு கூட பழைய சமஸ்காரம் தென்படாமல் இருந்தால் வர்ணிக்காமல் இருந்தால் அப்பொழுதுதான் முழுமையான பரிவர்த்தையின் உதாரண சொரூபமாவீர்கள் சுலோகன் இப்பொழுது முயற்சியின் நேரம் முடிந்துவிட்டது எனவே மனதார வாக்குறுதி கொடுத்து வாழ்க்கையின் பரிவர்த்தனை செய்யுங்கள் ஓம் சாந்தி